வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்னேக் பைட்டுக்கான ஃபஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அதாவது பாம்பு கடிக்கான முதலுதவி பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்தியாவில் இருக்க 100% பாம்பில் 70% பாம்பு விஷத்தன்மை அற்றது, மீதி இருக்க 30% பாம்பு தான் விஷத்தன்மை உடையது. ஓகே, இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்க விஷத்தன்மையுடைய பாம்பு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், நல்லப்பாம்பு, தென் ராஜநாகம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான விஷத்தன்மையுடைய பாம்புகள். இதில் இந்த பாம்பு கடிக்கும் பொழுது ரெண்டு சிஸ்டம்மை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒன்று சர்க்குலேட்டரி சிஸ்டம், இன்னொன்று நர்வஸ் சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்மா எந்த பாம்பு வந்து அஃபெக்ட் பண்ணோன்னு பார்த்தோம்னா மெயினாக ரசல் வைப்பர் என்ற கண்ணாடி விரியன் வந்து மெயினாக நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம்மை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த கண்டிஷனை நம்ம ஹியூமோடாக்ஸின்னு சொல்லுவோம். இதுவே வந்து நர்வஸ் சிஸ்டம்மை எது அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா கோப்ரா என்ற நல்ல பாம்பு மெயினாக நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதை நம்ம நியூரோடாக்ஸின்னு சொல்லுவோம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணும் பொழுது நம்மளோட உடம்புல இருக்க ரத்த ஓட்டத்தை அது வந்து பாதிக்குது. இதனால பிளட் கிளாட் ஆகும், பிளஸ் ப்ளீடிங்குமே வந்து அக்கர் ஆகும். ப்ளீடிங் வந்து நம்மளோட நோஸ் மவுத்லேருந்து நமக்கு வந்து ப்ளீடிங் வந்து அக்கர் ஆகும். ஓகே, இதுவே வந்து நர்வஸ் சிஸ்டமில் அஃபெக்ட் பண்ணுற கோப்ரா பற்றி பார்த்தோம்னா அது வந்து நர்வஸ் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு டோசிஸ் ப்ளஸ் பேரலைசிஸ்லாம் நம்மளோட உடம்புல வந்து நடக்கும். ஓகே, இப்போ வந்து கட்டுவிரியன். கட்டுவிரியன் வந்து மிகவும் வந்து விஷத்தன்மை உடையது. இது வந்து நர்வஸ் சிஸ்டமையும் அஃபெக்ட் பண்ணும், ப்ளஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டமையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால் ரெண்டு சிம்டம்ஸுமே கட்டுவிரியன் கடிக்கும்போது இருக்கும். ஓகே, பாம்பு கடித்த இடம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி இருக்கும், இல்லைனா ஒரு புள்ளி இருக்கும். அதாவது விஷத்தன்மையுடைய பாம்பு கடிக்கும் பொழுது ரெண்டு புள்ளி இல்லைனா ஒரு புள்ளி இருக்கும், வித் ஆர் வித்தவுட் பிளட்டோடு அந்த இடம் இருக்கும். இதுவே விஷத்தன்மையற்ற பாம்பு கடிக்கும் பொழுது அந்த இடத்துல நிறைய பல்லு வந்து பதிஞ்சிருக்கும். ஸோ அப்படின்னா அது வந்து விஷத்தன்மையற்ற பாம்புன்னு அர்த்தம். அந்த இடம் வந்து பார்த்தோம்னா நார்மலாகவே பாம்பு கடிக்கும் பொழுது லைட்டாக அந்த இடம் வந்து ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் ஆகும். இன்கேஸ் நம்ம வந்து பாம்பு கடிச்சதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னும் போது அந்த இடத்த பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பாம்பு கடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாம்பு கடிச்சா நம்ம என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டென்ஷன் வந்து ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகும் பொழுது ஹார்ட் பீட் வந்து அதிகமாகி ரத்தம் ஓட்டம் வந்து அதிகமாகும். இதனால் பாம்பு கடித்த இடத்துலருந்து அந்த விஷத்தன்மை வந்து நம்மளோட உடம்பு ஃபுல்லாக வந்து பரவிடும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து டென்ஷன் வந்து ஆகக்கூடாது. அடுத்து ஓடக்கூடாது. ஓடும் பொழுதுமே ரத்த ஓட்டம் வந்து அதிகரித்து நம்மளுக்கு வந்து அந்த வெனம் வந்து ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாக பரவிடும். அடுத்து நம்மளோட லெக்ஸையோ இல்லைனா ஹேண்ட், அதாவது பாம்பு கடிச்ச இடத்த எலிவேட் பண்ணி வைக்கவே கூடாது. நம்ம வந்து அதை ஹேங் பண்ண மாதிரி, அதாவது நம்ம வந்து தொங்க விடுற மாதிரி தான் அந்த பரடை வச்சுருக்கணும். அடுத்து நம்ம வந்து ஏதாவது கயிறு போட்டு அது போலலாம் கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராக்டிஸில் கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப டைட்டாக கயிறு போட்டு கட்டும் பொழுதும் அந்த இடத்துல இருக்க அந்த செல்ஸ் எல்லாமே வந்து இறந்து போயிடும். இதனால் நமக்கு வந்து நெக்ரோசிஸ் வந்து ஆகிடும். நெக்ரோசிஸ் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே அந்த காலை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அடுத்து வாயை வச்சு உறிஞ்சவே கூடாது. இது வந்து ஒரு தப்பான ப்ராக்டிஸ், அதை வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அடுத்து பாம்பு கடித்தவங்களுக்கு நம்ம தண்ணியோ இல்லைனா ஜூஸோ கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வாமிட் வரலாம், இல்லைனா அது ஆஸ்பிரேட் ஆகலாம், ஆர் அவங்களுக்கு புற கூட ஏறலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஆகும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து அதில் சேஞ்சஸ் வந்து உண்டாகும். ஸோ அதனால் அந்த விஷம் வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பரவ சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக தண்ணியோ ஜூஸோ அந்த டைமில் கொடுக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. பேஷண்ட்டை நம்ம எலிவேட் பண்ணி தான் வச்சுருக்கணும். அடுத்து எந்த ஒரு ஐஸ் பேக்கோ ஹாட் பேக்கோ பாம்பு கடித்த இடத்துல கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணவே கூடாது. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயுஷ் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த கஷாயம் கொடுக்கறது, ஸோ அதை போல் கண்டிப்பாக வந்து பண்ணவே கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாத ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை சொன்னேன். ஓகே, அடுத்து என்னென்ன பண்ணலாம். உங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து நீங்க வந்து போங்க.
ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க சோப், அதாவது மைல்டான சோப் வச்சு அந்த பாம்பு கடிச்ச இடத்த வந்து லைட்டாக ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் வந்து கழுவி துடைக்கலாம். அடுத்து காலுக்கு வந்து ரெஸ்ட்ரெயின் வந்து போடணும், அதாவது நம்ம வந்து இந்த பெருசாக ஒரு கயிறு வச்சு கட்டக்கூடாதுன்னு லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை போல் வந்து பண்ணாமல் காலை வந்து அசைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கட்டு எதனா நம்ம வந்து போடலாம், ஓகேவா. அடுத்து பேஷண்ட்டை உட்கார வச்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஸோ அப்போ தான் காலை வந்து கொஞ்சம் மடங்கி இருக்கும், காலை வந்து ஹேங் பண்ண மாதிரி இருக்கும். இன்கேஸ் கையில் பாம்பு கடித்தாலுமே கையை வந்து நம்ம செஸ்ட்டுக்கு மேலே தூக்கவே கூடாது, கையை வந்து கீழே தொங்க விட்ட மாதிரி தான் வந்து இருக்கணும், ஓகே. இப்போ பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பார்ட் தான். பாம்பு கடித்ததுக்கப்புறம் வரவங்ககிட்ட நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி வந்து கலெக்ட் பண்ணுவோம். நம்ம இல்லைனா டாக்டர் யாராவது வந்து ஹிஸ்ட்ரி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணும்பொழுது என்ன பாம்பு வந்து கடித்தது, எப்போ கடித்தது, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அடுத்து எக்ஸாமின் வந்து பண்ணுவாங்க, அதாவது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுவாங்க. அந்த பாம்பு கடித்த இடம் எப்படி இருக்குது, அந்த சைட் வந்து எப்படி இருக்குது, நெக்ரோசிஸ் ஆகியிருக்காம் ப்ளஸ் கலர் சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குது, உண்மையாகவே பாம்பு கடித்த பைட் தானா அது, ஸோ அது எல்லாமே டாக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ப்ளஸ் மெயினாக வந்து என்ன பார்ப்பாங்கன்னா லிம்ஃப் நோட்ஸ் வந்து பார்ப்பாங்க. லிம்ஃப் நோட்ஸில் வந்து வீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கா, அதாவது வீங்கி போயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம லிம்ஃப் அடினோபதின்னு சொல்லுவோம். பாம்பு கடிக்கும் பொழுது நமக்கு வந்து லிம்ஃப் நோட்ஸில் வந்து வீக்கமாகும், இதை வந்து லிம்ஃப் அடினோபதின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க, ஓகே. அதே டைமில் நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட இருந்து பிளட்டு வந்து கலெக்ட் பண்ணணும். பிளட்டு வந்து ஏன் கலெக்ட் பண்ணணுன்றதை நான் லாஸ்ட்டு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து என்ன டெஸ்ட் பண்ணணும், சிங்கிள் பிரெத் கவுண்ட் டெஸ்ட், ஓகேவா. இந்த டெஸ்ட்டு வந்து பேஷண்ட்டோட லங் பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து பண்ணுறோம். பேஷண்ட் கிட்ட 1-30 வரைக்கும் நம்பரை வந்து கவுண்ட் பண்ண வந்து சொல்லணும். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை வந்து சொல்ல சொல்லணும். அப்படி பேஷண்ட் வந்து நார்மலாக நம்மள மாதிரியே 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து லங்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகலை. ஸோ இன்கேஸ் பேஷண்ட் வந்து 1, 2 சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு சொல்லும் பொழுதும் அது மேக்ஸிமம் லங்ஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து இது வந்து பார்ப்பாங்க, ஓகே. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட லங் பெர்ஃபார்மன்ஸ் தென் பேஷண்டோட கண்டிஷன்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக மெயினாக இந்த டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க, ஓகே. நான் வந்து ஏற்கனவே நம்ம பிளட் வந்து கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். அந்த பிளட் வந்து ஸ்பெசிமனில் கலெக்ட் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சுருப்போம். இந்த டெஸ்ட்டுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஹோல் பிளட் கிளாட்டிங் டெஸ்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம்னா பிளட்டை வந்து ஸ்பெசிமனில் கலெக்ட் பண்ணி நம்ம அந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து அங்கே வந்து அந்த பிளேஸில் வந்து வச்சுருப்போம். ஸோ அப்போ வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த பிளட்டை வந்து சாய்ச்சி பார்க்கும் பொழுது நார்மலாக பிளட் வந்து கிளாட் ஆகி இருக்கணும். அந்த பிளட் வந்து கிளாட் ஆகலைன்னா அது வந்து பாசிட்டிவ் டெஸ்ட், அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து விஷம் உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் பிளட்டை வந்து கிளாட் ஆகியிருந்ததுன்னா அது வந்து நெகட்டிவ் டெஸ்ட். ஸோ நம்மளுக்கு நம்ம உடம்புல வந்து விஷம் பரவலை அப்படின்றது தான் வந்து இதுக்கான அர்த்தம். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து மெயினாக பேஷண்ட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸ்னேக் பைட்டோட வந்தவங்களுக்கு நம்ம என்ன மெடிசன் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஸ்னேக் வெனம் தான் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொன்னது தான் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஆன்டி ஸ்னேக் வெனம் இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக ட்ரை பண்ணுங்க, ஓகே. இதில் வந்து ஓவராலாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஸோ இது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஈஸியாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே கைஸ். இதை போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இதை போல் ரெகுலராக நர்சிங் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு வரும். நீங்கள் அதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ல வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்.